வெப் மூவி. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்துட்டு ஹாரூன் சார். டைரக்டர் சாரை வந்துட்டு மீட் பண்ணும்போது அவர் வந்துட்டு சொன்னார், இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 5 லீடிங் கேரக்டர்ஸ் இருக்குது, அதை தான் மென்ஷன் பண்ணார். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் இருக்குது, லீட்ஸ் இருக்குன்னு. அதை ரொம்ப அழகாக இந்த ஸ்டேஜில் சொன்ன சுபப்ரியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். அண்ட் வாட் எவர் கேரக்டர்ஸ் நம்ம வந்துட்டு லீடிங் கேரக்டர்ஸ் நம்ம பண்ணாலும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் நான் அதை வந்துட்டு 100% கொடுத்துருக்கேங்கிற நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் இந்த டீம் அப்படி, ப்ரொடியூசர் வேலன் சார் அண்ட் டைரக்டர் சார், கோஆர்டிஸ்ட் நத்தி சார், ஷில்பா சிஸ்டர், ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 35 days வந்துட்டு ஒரு செட்டில் நடந்தது. ஐ ஆல்மோஸ்ட் ஒரு 18 days நான் அந்த ஷூட்டில் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த படத்தில் ஸ்டோரி வந்துட்டு சொல்லக்கூடாது, அது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். பட் இதில் டபுள் ஷேட் கேரக்டர்ஸ் வந்துட்டு நான், நட்டி சார் அண்ட் இன்னொரு ப்ரீத்தின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேரக்டர் பண்ணிக்கோ. ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு டபுள் ஷேட் கேரக்டர். இதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற க்ளூ. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஷேடில் கேரக்டர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதை வந்துட்டு இந்த படம் மூலமாக எனக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்த டைரக்டர் சாருக்கு நன்றி. அண்ட் கிறிஸ்டோஃபர் சார், ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு தடவை கேட்பேன், என்னை டார்க் ரூம்லேயே எடுக்கிறீங்க, ஆல்ரெடி நான் ரொம்ப அழகாக தெரிவேன் டார்க் ரூமில் கூட சார், ஆல்ரெடி ஃபேஸை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, தயவு செய்து என் மூஞ்சியாவது தெரியணும் அப்படின்னு. கண்டிப்பாக நீ தான் அப்படின்றது தெரியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அண்டு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த டீம். அண்டு ஷாஷ்வி, சுபா அண்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் தான். எங்கள் செட்டே வந்துட்டு வேறு லெவல் ஃபன்னில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ், ப்ளீஸ் August 4th வந்துட்டு தியேட்டரில் வந்து பாருங்கள். எங்களை மாதிரி வந்துட்டு இப்போ தான் நான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எல்லாருமே நியூ கம்மர். ஸோ நாங்கள் வந்துட்டு இது மூலமாக தான் எங்களோட பயணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும். ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கூட இருந்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல அச்சீவான ஒரு தரமான ஆர்டிஸ்டாக வந்துட்டு வெளியில் வருவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ஸ்டேஜில் வந்துட்டு இருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எஸ் யாரையும் விடலன்னு நினைக்கிறேன், என்னை ஸ்டேஜ் மேலே ஏற்றி அழகு பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. கார்த்திக் ராஜா சார் ரொம்ப நன்றி. பெரிய ஆசை ராஜவம்சத்தில் நம்மளும் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவோம். இளையராஜாவின் முதல் ராஜா கார்த்திக்ராஜ் சாரை கூட உட்பட ரொம்ப ஆசை. அந்த பாட்டுலருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். அப்புறம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் கே.எஸ்.கே. செல்வா அவர்களுக்கும், மேடையில் இருக்க பெரியவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வேலை செய்தால் வினையில்லையே, அந்த விசவதுதான் அணுகாதப்பா அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார். இந்த உலகத்தில் உழைப்புடைய தீர உழைப்போட சாரத்துக்கு தீர உழைச்சிட்டோம்னா வாழ்க்கையோட சாரம் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடும். அந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே தன்னுடைய உழைப்பு மூலமாக தான் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. பூநாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நானன் பாட்டு எழுதின உதயகுமார் சார் பக்கத்தில் நானும் ஒரு பாடலாசிரியர் மேடையில் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். பொதுவாக அதிர்ஷ்டம் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா அதி இஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. அதி இஷ்டப்படனா நம்ம கஷ்டப்படணும், நம்ம கஷ்டப்பட்ட அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன் நினைக்கிறதுனால இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு. மற்றபடி என்ன இயக்குனர் சார், அவர் ஒரு பாடல் எழுத தெரிந்த ஒரு இயக்குனரோட பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அதை விட ரொம்ப நல்ல வார்த்தை அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயே கனவுகள் சுமந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, நட்டி சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எழுதியிருந்தேன். இந்த பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சார் தான், கார்த்திக் ராஜா சார். ஸோ சார் தான் திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இயக்குனர் அறிமுகப்படுத்தி இந்த டீமுக்குள்ளே அறிமுகப்படுத்தி பாடல் கொடுத்தாங்க. ஸோ அங்கேயே உட்காந்து அந்த ஒரு 1 hour பண்ணோம். ஸோ ரொம்ப நல்ல மியூசிக் நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ கார்த்திக் ராஜா சார். அப்புறம் ஆருண் சார், ஸோ அவர் கார்த்திக் ராஜா சார் ரெஃபர் பண்ண உடனே அவர் வந்து அதை நம்பி எனக்கு அந்த பாடல் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இயக்குனருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் முனிவேலன் சார் தயாரிப்பாளர், ஸோ அவரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ கேட்ட சம்பளத்தை கேட்ட உடனே கேட்ட நிமிஷத்தில் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ சார், நன்றி.
அப்புறம் வந்து மேடையில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சுத்தனாஞ்சயன் சார், நான் விஜயானந்தி சாருக்கு தொடர்ந்து பாட்டு எழுதுறேன். நட்டி சார் நான் ஏற்கனவே வால்டர் படத்துக்கு பாட்டு சாருக்கு எழுதியிருக்கேன். முரளிக்கு இப்போ சமீபத்தில் பாட்டு எழுதியிருந்தேன். ரேகா நாயர், ஸோ எல்லாருமே எனக்கு, ஸோ உதயகுமார் சார், எல்லாருமே இந்த ராஜன் சார் எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, டீசர் நல்லாயிருக்குன்றதை விட இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அந்த கிளைமேக்ஸில் வந்து நம்மளை வந்து ஒரு சீட் நுனியில் வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு படம். வழக்கமாக எல்லா படத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கன்ற மாதிரி இல்லை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து வேறொரு ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப நீட்டாக ரொம்ப இதுவாக இருக்கும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ அருண் வந்து அறிமுக இயக்குனர் மாதிரியே இல்லை, ரொம்ப தேர்ந்த ஒரு இயக்குனராக இருக்கிறது. அவருக்கு திரை உலகத்தில் ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த களம் அமைகிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மேடையை வந்து எனக்கு அளித்த தயாரிப்பாளர் முடிவேலன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இன்றைக்கி ரிலீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து நாங்கள் ஒரு முதல் ஒரு ஸ்டெப்பாக வந்து ஒரு ரெண்டாவது மூணாவது ப்ராஜெக்ட் தான் இப்போ கொண்டு போகிறோம். அதில் என் மேலே நம்பிக்கை வச்சு நட்டி சாரோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய லக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய முதல் படம் நான் டைரக்ஷன் பண்ணும்போது நட்டி சார் தான் என்னோடய போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ரிலீஸ் பண்ணும்போதும் சாரோட படம் பண்ணுறதுல ஹாப்பி. அப்புறம் ஹாரூன் சார் இந்த படத்தோட இயக்குனர், அவர் வந்து ரொம்ப ஒரு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப காமெடியான ஒரு நபர் தான். அவர் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ணியிருந்தார் வெப்புக்கு அப்புறம். அதில் பிஸ்னஸ்க்கு கேட்கும்போது அதில் எத்தனை ஃபைட் இருக்குன்னா, சார் ஒரு நாலு ஃபைட் இருக்குது சார், எனக்கும் டீமுக்கும் ஒரு ஃபைட் இருக்குது அப்படி ரொம்ப காமெடியாக சொல்லக்கூடிய ஒரு நபர். எல்லாத்துக்கும் மீறி இந்த வெப்பு படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதிகமாக வந்து யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவுது. அதாவது இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் கிளாஸ் பசங்க கூட வந்து நமக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து இன்றைக்கி கிளாஸில் பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. அது என்னென்னா, இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வந்து குடிப்பழக்கத்தெல்லாம் தாண்டி ரொம்ப ரீச்சாக போயிட்டுருக்கு. இது முடிஞ்சளவுக்கு தடுக்க நமது அரசும் காவல்துறையும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி படங்களில் வந்து அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம சொல்லும்போது இன்னும் நிறைய போய் ரீச் ஆகும். ஏன்னா நிறைய கருத்துள்ள படங்கள் சொல்லும்போது தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். அதில் வந்து இந்த வெப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக வந்து சினிமாவில் இருக்கும். இந்த படம் வந்து தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, கர்நாடகா, இதில் ஆந்திரம், நாலு ஸ்டேட்லேயுமே வந்து என்டையராக ஒரே டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு முழு காரணம் வந்து முனிவேலன் சார் தான். ஏன்னா வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை வந்து சேர்க்கறதுக்கு வந்து எப்படி நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றத வந்து முதல் படத்துலேயே அவர் வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் படத்தில் முக்கியமாக வந்து கார்த்திக் ராஜா சாரோட இசை வந்து ரொம்ப பேசப்படும். ஓவராலாக இந்த டீமோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் இந்த மாதிரியான படைப்புகள் படைக்க ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி. ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறோம். முதல் முறையாக எங்கள் பிஆர்ஓ செல்வகுமார் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுமா அந்த சால்வியை அணிவிக்கிறோம். பிஆர்ஓக்கள் கொஞ்சம் மேலே வாங்கினேன். தேங்க்யூ. பிரபஞ்சத்துக்கு வணக்கம், நன்றி. ரொம்ப நன்றி எனக்கு புது பேர் வச்சதுக்கு, முரளி விஜயன்ட்டு. கொஞ்சம் நல்லா கிரிக்கெட் விளாண்டுருக்கேன், அதனால் முரளி விஜயன் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, முரளி ராதாகிருஷ்ணன் தான் எங்கள் அப்பாவோட பேர். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. சினிமாவில் வந்துட்டோன்னா வந்து இந்த பேர் அந்த பேர் வந்து காமனாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமராலஜிஸ்ட்லாம் போய் ராமன் ஒன்று ஆட் பண்ண, ராமுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அது வச்சதுக்கப்புறம் சுத்தமாக விளங்கவும் கிடையாது. இப்போ விஜயின் ஒன்று, விஜயின் ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க, தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் அதனால் அப்பா பேரை உள்ள கூட சேர்த்துட்டு அப்படியே நான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். அவருக்கு அவரோட அவர் வச்ச பேருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு போயிட்டுருக்கேன். அண்ட் வெப் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஆர்ஓ செல்வம் அவர்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் தான் அழைச்சிட்டு போனார். அண்ட் ஏன்னா முதல் ஃபஸ்ட்டு அவர் தான், அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ஹாரன் சார் நான் மீட் பண்ணேன். ஹாரன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். ஆனால் அவர் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி எனக்கு தெரியல, அது கதை சொல்கிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. இப்போ சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து அவர் பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு தோணுச்சு. அதில் எனக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு போய்டல் ரோலு கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்ட்டேன். அப்புறம் முனிவேலன் சார் நான் மீட் பண்ணேன், அவரும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரு. பட் எல்லா கம்ஃபர்ட்டும், ஸோ முதல் முறை தயாரிப்பாளர்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லலை. எனக்கு சம்பளமும் நல்ல சம்பளம் தான் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து அதே மாதிரி சுபாஷ் சொன்ன மாதிரி இந்த கம்ஃபர்ட் ஜோன் த வே டே அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேக் கேர் பண்ணிட்ட விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முனி சார். அண்டு அவர் வந்து கோயம்பேட்டில் வந்து இஸ் டூயிங் எ வெஜிடபிள் பிஸ்னஸ், இல்லை சார், வெஜிடபிள் பிஸ்னஸ்.
அண்ட் அங்கே இருக்கவங்களே பார்த்தா மட்டுமே போதும்னு நினைக்கிறேன், படம் ஹிட் ஆகிடும். ஸோ கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை நம்ம பார்த்துருங்க. அண்ட் ஃபேமிலியாகவே வந்து இந்த படம் எடுத்தோம்னு தான் நாங்கள் சொல்லணும். முனிவேலன் சாரோட வீட்டிலேருந்து ஆகட்டும், ஆரோன் சாரோட வீட்டிலேருந்து ஆகட்டும், எல்லாருமே செட்டில் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இதை ஷூட்டிங் வந்த ஃபீல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு விஷயம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அடுத்தது எங்கள் அண்ணன் ஹீரோ அண்ணன் நட்டி சார். நட்டி நான் தான் நாங்கள் சொல்லணும், ஹீரோ சார்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும். எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு அப்புறமா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு படிங் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ, ஏன்னா அவர் வந்து சச்ச லெஜெண்டரி சினிமோட்டோகிராஃபர், ப்ளஸ் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் இவங்க கூடலாம் நடிக்கிறப்ப வந்து அவர் கெத்து காட்டலாம், பந்தா காட்டலாம், அந்த ஒரு துளி கூட கிடையாது அவர்கிட்ட. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டியூனா, நாங்களும் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னா. அண்டு அதுக்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இயக்குநர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விக்கி விக்னேஷ், சச்ச ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவங்க கூட நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒர்க் பண்ணேன், அப்பயே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அசர்ட் விக்னேஷ். அண்ட் குட் லக் வினேஷ். விக்னேஷ், நீ சீக்கிரமாக அடுத்த படம் பண்ணணும், சார் மாதிரி நீ வரணும். ஏன்னா அடுத்தது செந்தில், அப்புறம் அந்த மொத்த ஒட்டுமொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமாட்டோகிராஃபர் சார் கிறிஸ்டோஃபர் சார், கிறிஸ்டோஃபர் சார் வந்து சார் தேங்க்யூ சார், எல்லாத்தையுமே அழகாக காட்டியிருக்கீங்க. நிறையா பெண்கள் இருக்க இடத்துல ஒரே ஒரு ரெண்டு ஆண், ரெண்டு ஆணையும் ஆஃப் ஆக்காமல் ஆணாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இப்போ தான் ட்ரெய்லர் நான் பார்க்குறேன் சார், எனக்கே என்ன பிடிச்சிருக்கு சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கார்த்திக் ராஜா சார், அண்ட் அவரோட அப்பா பாட்டை கேட்டு நம்மெல்லாம் தூங்குறதும் சரி, எந்த எமோஷனலாக இருந்தாலும் வந்து நம்ம தான், அவர் தான் நமக்கு தாலாட்டாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, பரிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே தான் கார்த்திக் ராஜா சார். நான் மியூசிக் சேனலில் தான் நான் ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணதுனால சாரோட சாங்ஸ்லாம் நான் நிறைய நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சார். அண்ட் கார்த்திக் ராஜா சார் வந்து இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் நான் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறப்ப வந்து ராஜா சாருக்கு அடுத்தபடியாக ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எழுதி கம்போஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திக் ராஜா சார் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து எழுதுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் கூட இருந்திருக்கேன், அப்பா கூடயும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்றதுனால ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இருக்க முடியல, பட் நீங்கள் உங்கள் படத்தில் நான் இருக்கேன்றதுல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் அலாட். அண்ட் எடிட்டருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் வந்து ரொம்பவே பேசப்படும், ஏன்னா வந்து இதில் ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கடத்தி வச்சுருக்க இடம்ன்ட்டு. அது ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு மாதிரி படத்துக்கே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் முனிவேலன் சார் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதில் ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்த ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தார் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த விஷயத்துக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சின்ன படங்களும் இல்லாமல், சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. ஏன்னா சினிமா காதலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த படத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் சம்பந்தம் இல்லாத நிகழ்வுக்கு ரேகாவை அழைக்க தற்காலத்தில் பயனில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சனால வேலன் சார் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரில. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுது, உள்ளுக்குள்ளே மூணு பெண்கள் இருக்காங்க, ஒத்த ஆள் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நட்டி சார் செம வேட்டையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஆங்கிள்னு பத்திரிக்கை இருக்கு சார், அவங்க எழுதிருவாங்க பாருங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு. நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைட்டில். ஸோ பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். பறைய கிளப்புங்க. ஹீரோயின் வரலன்னு வருத்தப்படாதீங்க சார், அப்போ தான் படமும் ஹிட் ஆகும், ஹீரோயினும் பெரிய ஆளாவாங்க. அதனால் உங்களுடைய பேரில் முனி இருக்கிறதுனால எந்த காற்று கருப்பும் அண்ட போகிறதில்ல, படம் சூப்பர் ஹிட்டு தான். ஸோ தைரியமாக இருங்க. ராஜன் சார் இருக்காரு கண்டன் கொடுக்கறதுக்கு. நட்டி சார் வந்து ஒரு முழு நேர ஞானியாகவே வாழ்ந்துட்டுருக்கார். அவரோட ஒரு டீ டம்ளரோடு உட்காந்திங்கன்னா நம்மளை ஓஷோக்கும் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போவார். ஏன்னா நானும் அவர் நிறைய பேசியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். சிரிக்கிறத பார்த்தா வேறு கண்டென்ட் இல்லைங்க, உண்மையிலே அவர் ஒரு மிகப்பெரிய ஞான நிலை அடைந்தவர். அது பழகும்போது தெரியும், வெளியிலேருந்து எப்படி பார்க்குறீங்க, என்ன கோணத்தில் பார்க்குறீங்கன்னு தெரியாது. எல்லாரும் எல்லா படத்துக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்போ பேசுவாங்க. ஆனால் ஒரு புதிய இயக்குனர், புதிய பாடலாசிரியர், புதிய இசையமைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக மனநிலை ரீதியாக எல்லாரையும் ஏற்றுக்க முடியாது.
அந்த வகையில் நான் தொடர்ந்து நட்டி சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்றைக்கும் அவரோட நெருங்கிய நட்பு வட்டத்தோடு தான் இருக்கேன். அவர் வாய்ப்புகள் அள்ளி அள்ளி எல்லோருக்கும் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கார். அப்பருந்து இப்போவும் அப்படியே இருக்கார். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் போதை, பெண்கள், சமூக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. காலங்காலமாக இந்த பூமி தோன்றியதிலிருந்து ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு போதை, நமக்கெல்லாம் சினிமா போதையை போல் இந்த உலகம் எதை அது சமீபத்தில் கூட ஐயா வைரமுத்து அவர்கள் சொன்னார், நஞ்சுவும் அமுதமும் சரி என்ற விகிதத்தில் எடுத்தால் அது விஷமல்ல, இது இரண்டும் சரிசமமின்றி எடுக்க போனால் அது விஷம். அதுதான், எதுவாக இருந்தாலும் அப்படி தான். இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன்னா திரும்ப அதை குடிக்கிறவங்க, அதை அடிக்கிறவங்க, அதை கொண்டாடுறவங்க எதிர்த்து போராட்டம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை ஹரி தான் வந்து என்னை அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே இருந்திருக்கார். அவர் தொடர்ந்து அவருடைய சமூக புரட்சியான குறும்படங்கள், திரைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து சமுதாயத்திற்காகவே போராடி படம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள். அவர் ரெஃபர் பண்ணதுனாலையும், வித்தியாசமான கதை கோணத்தில் இருக்கிறதுனாலையும் கையில் ரத்தம் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த படமும் மிகச்சிறந்த நல்ல ஒரு படமாக இருக்கும். தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். வேலன் சார் வந்து கோயம்பேடில் காய்கறிகளை விதைப்பதைப் போல இங்கே பணத்தை விரயம் செய்திருக்கிறார். நீங்கள் தான் அதை விவசாயிக்கு விற்பனை தான் முக்கியம், விற்பனை செய்து கொடுங்கள். கார்த்திக் சார் லவ் யூ. ஏன்னா நாங்கள் நிறைய பேரை காதலிக்க இருக்க உங்களுடைய இசையும் உங்களுடைய வார்த்தைகளும் சூப்பராக இருந்திருக்கு. ஒரு இசை காதலி அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை உங்களுக்கு மிக பொருத்தமானது. டார்லிங்க்கு சூப்பர் கலக்குங்க ஹீரோயின்ஸ். நீங்கள் வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நட்டி சார் கூட இன்னொரு ஆம்பளை சிங்கம் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு பார்த்த ஒரு ஆண் மகன், ஆஹா வா வாட் ஆங்கரிங் அப்படின்லாம் தோணின ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு எல்லாருமே சீக்கிரம் ஒரு ஸ்பாட்லைட்டில் வந்து லைட்டிங் வாங்கிட முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும். சந்திக்காத இயக்குநர்கள் கிடையாது, சந்திக்காத தயாரிப்பாளர்கள் கிடையாது, சந்திக்காத நடிகர்கள் கிடையாது. ஆனால் அவர் நடக்கக்கூடிய பாதைகள் ஏதோ முட்கள் இன்னும் மிதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல வெல்வெட்டு மெத்தை சீக்கிரம் உங்களுக்கும் வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். இந்த படத்திற்கு லைட்மேன் அண்ணனாக இருந்து சாப்பாடு போட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்தடுத்து பெரிய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதற்கு நம்பி தயாரிப்பு செய்து என்னையும் அழைத்து இங்கே பெருமை சேர்த்த வேலன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் நன்றியும். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் திரு கே ராஜன், திரு சுப்பிரமணிய சிவா, அண்ட் எனக்கு முன்னாடி பேசின உதயகுமார் சார், அண்ட் இந்த வெப் படக்குழுவினுடைய இன்னும் தயாரிப்பாளர் முனிவேலன் அவர்களுக்கும், இயக்குனர் அருண், அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்டி சார், எல்லோருக்கும், இந்த படக்குழுவினுடைய நடிகைகள், முரளி என்னுடைய நண்பர், அண்டு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, உங்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சாச்சு, ரொம்ப புள்ளி விரலாம் சொல்கிற போர் அடித்து போயிடும், எல்லோரும் கிளம்பி போன நினச்சிட்ருப்பீங்க, ரொம்ப நேரம் உங்களை இழுக்க விரும்பலை. திரு முனிவேலன் சார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு சக தயாரிப்பாளராக இந்த மாதிரி ஒரு படத்தை நான் வந்து கோயம்பேடில் மார்க்கெட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் அண்டு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி எந்த அளவு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு அவர் இந்த விழாவை ஆரம்பித்தார். முதல்ல அவர் சொன்ன ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த படத்தில் நடித்த நடிகை அதாவது ஹீரோயின் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஷில்பா மஞ்சுநாத் அவர்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் முனிவேலன் சார் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அதில் டவுட்டே இல்லை. நீங்கள் கேட்ட கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர் சங்கத்தோடு நாங்கள் வந்து ஆல்ரெடி முக்கியமான கோரிக்கையாக இது வலியுறுத்தி இருக்கோம். கே ராஜன் சார் இருக்கார், கண்டிப்பாக இதெல்லாம் போராடி அதை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. நடிகர் சங்கமே வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, தயாரிப்பாளர்கள் முன்னாடியே நடிகைகளுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லி இந்த ஒரு வாரம் முன்னாடி, அது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ப்ரோக்ராம் இருக்கும், அவங்கவுங்களுடைய தொழில் இருக்கும், அவங்க வந்து நடிக்க போகணும்,
இல்லை அவங்க படம் தயாரிப்பில் இருப்பாங்க. அதனால் முதல்லையே நீங்கள் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அவங்கள கன்சல்ட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். சில்பா மஞ்சுநாத் அவர்களுக்கு முதல்லே ப்ரோக்ராம் சொல்லி அதுக்கு பிறகும் அவங்க டேட்டை அலோகேட் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து கம்ப்ளைண்டாக சொல்லலாம். ஒருவேளை அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா நடிகையாக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி அவங்களுடைய என்ன சொல்கிறது ப்ரோக்ராமை பாதித்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வர முடியாது. நம்ம திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்க ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதை சரியான முறையில் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது அவர் பேரில் தப்பாக நான் சொல்லுவேன். அடுத்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க தயாரிப்பாளர் சங்கம் வந்து சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸுக்கெல்லாம் துணை போகணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முனிவேலன் சார், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ஹெல்ப்பு. நம்ம ப்ராடக்ட், நம்ம கொடுக்குற ஒரு படம் சிறந்த படமாக இருந்ததுன்னா அதுக்கான வியாபாரம் கண்டிப்பாக நடந்துடும், கவலைப்படாதீங்க. உங்களுடைய படம் ஒரு சிறப்பான படமாக இருந்ததுன்னா, வெப் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிற வரையும் விற்கலனாலும் பிரச்சனை இல்லை, ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல டாக் இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள்லாம் அந்த படத்தை கொண்டாடுனாங்கன்னா கவலைப்படாதீங்க. அதே சேட்டலைட் அதே டிஜிட்டல் சேனல் யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்தே உங்கள் படத்தை வாங்கிப்பாங்க. நிறைய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இங்கே டைம் இல்லை. அதாவது ரிலீஸ் வரையும் அந்த படம் பெரிய படம் இல்லை, ரிலீஸ் பிறகு அந்த படம் பெரிய படம், பெரிய லெவலில் வியாபாரமாச்சு. சேட்டலைட் டிஜிட்டல்லாம் கியூ கட்டி காம்பீட் பண்ணி, அதாவது காம்படிஷன் பண்ணி வாங்கிட்டாங்க. சின்ன சின்ன படங்கள் ராஜன் சாரே சொன்னார், லிஸ்ட்டு சொன்னார், அந்த படங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு படங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி யாரும் வாங்கலை, ரிலீஸ் பிறகு தான் அந்த சேட்டலைட் டிஜிட்டலே வாங்கினாங்க. நீங்கள் தைரியமாக உங்கள் வியாபாரத்தில் இருக்கிற நம்பிக்கையில், நீங்கள் வந்து காய்கறி வியாபாரம் சினிமா இல்லை, காய்கறி வியாபாரத்தில் கண்டிப்பாக குறைந்தபட்ச ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும், சினிமாவில் அந்த குறைந்தபட்ச அமௌண்ட்லாம் கேரண்டி கிடையாது, போனால் மொத்தமாக போகும். அதனால் வந்து அந்த தைரியத்தோடு தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இன்ஃபேக்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க எல்லோருமே கனத்த இதயத்தோடு வரணும். ஆனால் கனத்த இதயம்னா எவ்வளோ அதிர்ச்சி இருந்தாலும் தாங்கிக்கணும், ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நம்மளுக்கு பிபி வரக்கூடாது, அதெல்லாம் இருந்தால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடாது. சினிமா இண்டஸ்ட்ரி வரணும்னா திக் ஸ்கின்டாக இருக்கணும். திக் ஸ்கின் அப்படின்னு அர்த்தம் எவன் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், எவ்வளோ நம்மளை கழுவி 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 ஊற்றினாலும் அதையும் வாங்கிக்கணும், கவலையே படக்கூடாது. சார் அது அவர் கே ராஜன் சார் அடிக்க தயாராக இருப்பார், நம்மளுக்கு அதெல்லாம் வராது. நம்ம நான் சொல்கிறேன், கே ராஜன் சார் அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லை, 50 வருஷமாக வாங்கிட்டு இருக்காரு. அதான் கே ராஜன் சார் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க, நான் கொஞ்சம் சாஃப்டான ஆள், சாதுவான ஆள். கே ராஜன் சார் கத்தி எடுத்து வெட்டிடுவார், இல்லைன்னா அடித்து வெட்டுருவார், அந்த அளவு தைரியம் எனக்கு தைரியம் இல்லை. அதனாலதான் அதான் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் ஸ்கின்டாக இருக்கணும், ஹியூமிலியேஷன்ஸ் தான் அதிகம் இங்கே. 90% முரளி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், நான் இவ்வளோ தொழில் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 90% இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் முரளி, 90% அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கோம், 90% ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தான் சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு 10% பேர் தான் ஜெயிப்பாங்க. அந்த 10% பார்த்துட்டு நம்மளை நம்பிக்கையோடு எங்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் டாப்பில் வந்துட முடியாதா, நம்மளும் அந்த மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியாதா, நம்மளும் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்துட முடியாதா, நம்ம உழைச்சிட்ருக்கோம். இங்கே இருக்கிற பல ஊடக நண்பர்கள், எனக்கு ஜெகனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஒரு வந்து ஒரு ஊடக நண்பரை பார்த்துட்டு இன்றைக்கி லிரிக் ரைட்டராக வந்திருக்காரு, அவர் அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் கொடுத்தாருன்னா அவரும் டாப்பில் வந்துட முடியும். அப்படி தான் எல்லோரும் உழைச்சிட்ருக்கோம், எல்லோருமே உழைச்சிட்ருக்கோம். இங்கே இருக்கிற பல பேர் வந்து நடிகராக இருக்காங்க, ஊடக நண்பர்கள், எழுத்தாளர்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அடுத்த கட்டம் போகணும்னு. ஆனால் போராட்டம் என்பது மிகப்பெரிய ஸ்டேஜ் அது. இந்த வெப்புன்னு சொல்லிட்டு அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெப்பில் தான் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். சினிமா என்பதே ஒரு மிகப்பெரிய சிலந்தி வலை தான், அந்த வலைக்குள்ளே போனவங்க வெளியில் வர முடியாது, ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே எப்படியாவது போராடி நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சிட்ருப்போம். அப்படி தான் இந்த வெப்படமும் இந்த கதையும் அப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிவில் சார், கவலையப்படாதீங்க, உங்கள் படம் சூப்பரான படமாக இருந்ததுன்னா சேட்டலைட் டிஜிட்டலே வந்து வாங்கிப்பாங்க. சங்கம் என்பது உங்களுக்கு துணையாக இருக்க முடியுமே தவிர விற்று தர முடியாது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நாம் சங்கத்தில் இருக்கோம், நானும் சங்கத்தில் இயங்கிட்டிருக்கேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், சங்கம் வந்து வியாபாரம் இல்லை, சங்கம் வந்து உதவிக்கும் கூட இருக்க முடியும், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமே தவிர உங்களை வியாபாரம் பண்ணி தர முடியாது. வியாபாரம் என்பது உங்கள் ப்ராடக்ட்டு தான் உங்கள் வியாபாரம் பண்ணி தர முடியும், உங்களுடைய படம் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி தர முடியும். அந்த படம் நல்ல படமா இல்லையா என்பதை ஃபஸ்ட்டு நம்முடைய ஊடக நண்பர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரீமியர் ஷோ போடும்போது அவங்க நல்லா இருக்குது, ஒரு 3.5 ஸ்டார் கொடுத்து 4 ஸ்டார் கொடுத்து உங்களை வரவேற்றுட்டாங்கன்னா, ஆடியன்ஸ் உங்களை வரவேற்றுட்டாங்கன்னா எல்லோருமே உங்கள் படத்தை வாங்கிடுவாங்க. அந்த ஸ்டார்களை இவங்க நல்லா கொடுக்கல வச்சிங்களேன், அதோட நம்ம வந்து ஏற்றுக்கணும். சரி, இவங்களே நம்ம திருப்திப்படுத்த முடியல, ஆடியன்ஸ் எங்கே திருப்திப்படுத்த போகிறோம், அப்புறம் எப்படி சேட்டலைட் டிஜிட்டல் சேனல் நம்மளை வாங்குவாங்க? அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டமாக ஒரு தக்காளியோ ஒரு கத்திரிக்காயோ ஏதாவது நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா அதில் சம்பாதிச்சோம்னா இன்னொரு படத்தில் நம்ம நல்லபடியாக எடுத்து அந்த படத்தில் ஜெயிக்கணும் நம்ம நினைக்கணும். வருத்தமே படக்கூடாது, தோல்வி அடைஞ்சதை பற்றி வருத்தமே படக்கூடாது சினிமா இண்டஸ்ட்ரியில். அடுத்த கட்டம் எடுத்துகிட்டே இருக்கணும்னு உங்களை வாழ்த்துறேன். முனிவேலன் சாருக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், அதே எல்லா தயாரிப்பாளர் நண்பர்களுக்காகவும் சேர்த்து சொல்கிறேன், தைரியமாக இருங்க.
அடுத்தது பைரசி பத்தி சொன்னாரு. அந்த பைரசி எதிராக தான் இங்க போராடிட்டு இருந்தார். ஒருத்தர் கத்தி அடி அடியில் வாங்கினாரு. அவ்வளோ பண்ணியும் இத்தனை வருஷமா 40 வருஷம் பண்ணி ராஜன் சார் நம்மளால பைரசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு. அது வந்து சிலந்தி விலையோட பெருசு சார். கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய வெப் வந்து உலக லெவலில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியவில்லை சார். அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. அதை தாண்டி தான் படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த பைரசி எல்லாம் தாண்டி தான் படங்கள் சிறந்த லெவலில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. நீங்க பயப்படே பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் இந்த மேடையை அரசியல் மேடையா மாத்தி நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண திரு உதயகுமார் சாருக்கு நன்றி சொல்லணும். திடீர்னு இந்த நாடே நல்லா இருக்கு, யூரோப்பெல்லாம் நல்லா இல்லை, அமெரிக்காலாம் நல்லா இல்லை சொல்லும்போது நானே பயந்துட்டேன். ஏன்னா அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அமெரிக்காவில் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கு எல்லாமே, அவ்வளோ டேக்ஸ் எல்லாம் இல்லை. அது எப்படி அமெரிக்காவில் இல்லாததெல்லாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியல. இந்திய நாட்டினுடைய கவர்மெண்ட்டை ரொம்ப பெருசாக சொல்லணும், ஏதோ குறையா சொல்லிட்டாரோன்னு தோணுது. உங்களை நான் வேணும்னே சொல்கிறேன். நான் யூரோப் இல்லை, அமெரிக்கா கூட போயிட்டு வந்தேன், அப்படிலாம் இல்லை சார். எல்லா நாடுகளும், அதாவது இந்திய நாடு கண்டிப்பாக வளர்ந்துட்டு வர நாடு தான். ஆனால் இந்திய நாட்டிலும் நம்ம நாட்டிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் நிறைய பேர் பிரச்சனையில் தான் இருக்காங்க. நிறைய பிரச்சனையை தாண்டி தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்திய நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லணும்னா இந்த மேடை வேண்டாம். அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். என்னுடைய ஒரே கோரிக்கை, சினிமா மேடைகளில் சினிமா மட்டும் பேசுவோம், சினிமா வளர்றதுக்கான விஷயமா பேசுவோம்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம ஊடக நண்பர்கள். உங்களை குறையா சொல்ல சார், அரசியல் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா அரசியல் மேடையில் வந்துட்டால் அதனுடைய டிபேட்டை வேறு மாதிரி மாறிடும். ஸோ இந்த நேரத்தில் வெப்பு படம் ஒரு சிறந்த படமாக வந்திருக்கு. அற்புதமான ஒரு மேக்கிங் இருக்குது. ஹாரோனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புறமையும் இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் யார்கிட்டும் ஒர்க் பண்ணலை, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை, நான் ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கல, ஆனால் வந்து படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, இப்படியெல்லாம் ஒரு இயக்குனர் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு குழு அவருக்கு பின்னாடி இருந்திருக்கும், எந்த நம்பிக்கை, அதை விட முடிவேலன் சாருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை. யாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர்கிட்ட, அதான் சினிமா இன்ஸ்டியூட்டில் படிக்கல, அதை நான் சொல்லலை சார், பயமாயிடுச்சு எனக்கு. சினிமா இன்ஸ்டியூட்டை ரன் பண்ண முடியாது போல இருக்குது, இப்படிப்பட்ட ஆளுங்களாம் வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் தரமணியில் இருக்குது. அது பிறகு நாங்கள்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இவர் என்னடான்னா படிக்கவில்லை, இல்லை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கல, ஆனால் அதை படம் எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை மீறி அவர் நல்ல சிறப்பான படமாக எடுத்துட்டா கண்டிப்பாக அவரை சுயம்புவாக நான் பாராட்டுவேன். ஏன்னா சில சுயம்புகள் அப்படி இருக்குது. சுயம்புகளுக்கு அப்படி என்னென்ன அர்த்தம்னா எந்த விஷயமே இல்லாமல் அவங்களா சொந்தமாக கற்றுட்டு வந்துடுவாங்க. அது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். அந்த எக்ஸப்ஷனல் கேசஸை தான் இவரை பார்ப்பேன். இந்த படம் நல்ல ஒரு நல்ல படமாக வந்ததுன்னா அருண் நல்ல படமாக வரணும்னு நான் வாழ்த்துறேன் உங்களை. அண்ட் இந்த படத்தில் நடித்த நட்டி, எல்லோரும் நாட்டி நட்டின்னு சொல்கிறாங்க, அவ்வளோ நாட்டின்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப சின்சியரான நட்டின்னு மட்டும் தெரியும் அவருக்கு. அவரை பற்றி ரொம்ப சின்சியரான ஒரு மனிதர், அன்பான மனிதர், நான் பார்த்ததில் ரொம்ப அன்பான ஒரு மனிதர். என்தூசியாசம், இந்த இத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு நான் வந்து எப்போவுமே எனர்ஜியாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன மீறி ஒரு எனர்ஜியாக ஒரு மனிதரை எப்போவுமே பார்க்குறது வந்து நட்டிக்கிட்ட. உடனே பண்ணிடலாம் சார், பண்ணலாம் சார், இது பண்ணலாம் சார், அது பண்ணலாம்னு துரு 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 துருன்னு. இந்த எத்தனை வருடமானாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ராஜன் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு சினிமாடோகிராஃபராக இந்தியன் சினிமாவே பார்த்து அவரை கேட்டுட்ருக்கு, எங்களுக்கு படம் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாவில் நடிக்கணும். ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் வராங்க, எனக்கு நல்ல நல்ல கதைகள் வருது, நான் தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசையில் நட்டி அவர்கள் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்காரு. அவருக்கான கதவுகள் மிக பெருசாக வரப்போகுது. அடுத்தடுத்து மிக பிரம்மாண்டமான படங்களாக நடிக்க போகிறாரு. நோ ஸ்பாய்லர்ஸ், நோ இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்களை நடிக்கிறாரு. அந்த பிரம்மாண்டமான படங்கள்லாம் வரும்போது நட்டி அவர்கள் உலக லெவலில் ரீச் ஆக போகிறாருன்றதை நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அவருடைய கெரியர் இன்னும் பெருசு பெருசாக தான் ஆகப்போகுது. அவருக்கான உயரங்கள் மிக பெருசாக காத்திருக்கு. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நட்டி சார், உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு சகன், ஒரு நண்பராக, ஒரு நல்ல மனிதராக ரொம்ப பிடிக்கும். தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். தயாரிப்பாளருக்கு குறைந்த சம்பளம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுக்கணும். ஒன்றே ஒன்று தான் கேட்பார், சம்பளத்தோட ஜிஎஸ்டி கேட்பார், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு நட்டி சார். நீங்கள் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும், உங்களுடைய திறமைகள் இன்னும் பெருசாக வரணும். நீங்கள் ஆசைப்படுற இந்த சினிமாவில் மிக பெருசாக நீங்கள் கொடி கட்டி பறக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டா மன்னிக்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்கள் ஊடக நம்பர்கள், உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் உங்களை போரடிக்க விரும்பல. ஆனால் கண்டிப்பாக வெப்பு படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பான படமாக வந்து ஊடகங்கள் நீங்கள் எல்லோரும் அதை பாராட்டி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றுறதுக்கு எல்லோரும் உதவி பண்ணணும். ராஜன் சார் ரொம்ப அருமையாக சொன்னார். ஏன்னா அவர் பிறகு பேசக்கூடாது நினச்சேன், ஆனால் அவருக்கு பிறகு பேச வச்சுட்டாங்க. இல்லை இல்லை, அவர் எல்லாத்தையும் பேசிட்டார். நான் சொல்ல நினச்சதெல்லாம் தமிழ் பேசின ஒரு மேடையை நான் பார்த்தேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா நடிகைகளுமே தமிழ் பேசுனீங்க. ஸ்ரீலங்காலேருந்து வந்து நீங்கள் பேசின தமிழ் உண்மையிலே, அம்மா வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பேசின அவங்களும் பெயரெல்லாம் டக்குன்னு வரல, ஐஸ்வர்யா மேடம் சூப்பராக பேசுறீங்க. அண்டு இப்படியே தான் எனக்கு பொறுத்தவரையும் ஒரு தமிழ் மேடையில் ஊடக நம்பர்கள்லாம் கேட்குறேன், கண்டிப்பாக எல்லோரும் தமிழ் பேசுவீங்க. தமிழ் பேசலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ் மேடையில் தமிழ் பேசணும். தமிழ் சினிமா நடிக்கிறவங்க கண்டிப்பாக தமிழ் பேசணும் சொல்லுங்கள். மனப்பாடம் பண்ணியாவது வந்து பேசணும்.
ஆனால் அது கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுங்க. இவங்க அது மனப்பாடமே பண்ணாமல் தைரியமாக இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பேசின எல்லா நடிகைகளுக்கும் இந்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பியூரா அதுக்காக தான் நான் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பேர் தமிழ் பேசிட்டு இருக்காங்க, ஒரு தமிழ் படத்துக்காக எல்லோரும் வந்து நடிகைகள் வந்து ப்ரொமோட் பண்ணுறம்போது கண்டிப்பாக இவங்களை பாராட்டணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். எல்லோருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.